இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். சங்கீதம் 51:6 வசனம். அமெரிக்காவின் யூட்டா மாகாணத்தில் மிட்வேல் என்ற பட்டணத்தைச் சேர்ந்த ரே பார்ஸ் என்பவர் ஒரு உயர் போலீஸ் அதிகாரி. ஒரு நாள் அவர் தன் பணப்பையை திறந்து பார்த்தபோதுதான் தன்னுடைய ஓட்டுநர் உரிமம் காலாவதியாகியிருப்பதை கண்டார். காலாவதியான டிரைவிங் லைசன்ஸை தான் இத்தனை நாட்களாக அவர் வைத்திருந்தார். அவருடைய குற்றம் அவராலேயே கையும் மெய்யுமாக கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் மிகவும் வெட்கமடைந்தார். ஒரு உயர் போலீஸ் அதிகாரியான நானே காலாவதியான டிரைவிங் லைசன்ஸை வைத்து கொண்டு கார் ஓட்டினால் மற்றவர்களுக்கு நான் எப்படி தண்டனை விதிக்க முடியும், நான் எப்படி அபராதம் வசூலிக்க முடியும் என்று நினைத்து அபராதம் வசூல் செய்யும் புத்தகத்தில் தனக்கு தானே அபராதம் விதித்து கையெழுத்திட்டார். பின்பு அதை புத்தகத்திலிருந்து கிழித்து எடுத்துக்கொண்டு சிட்டி ஜட்ஜிடம் போனார். அவர் கையில் இருந்த அபராத சீட்டை பார்த்து நீதிபதி அவருக்கு $5 அபராதம் விதித்தார். அந்த தொகையை நீதிமன்றத்தில் செலுத்திவிட்டு, நான் இப்பொழுது என் தவறை மறைத்தால் இனி வருங்காலத்தில் யாரேனும் காலாவதியான டிரைவிங் லைசன்ஸ் வைத்திருந்தால் அவர்களுக்கு நான் அபராதம் விதிக்க முடியுமா என்று சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, தேவனும் நம்முடைய உள்ளத்தில் உண்மை இருக்க மிகவும் விரும்புகிறார். அப்படி அவர் விரும்பும் உண்மை நம்மில் காணப்பட்டால் நம்மில் அவர் மிகவும் மகிழுவார். இஸ்ரவேலை தொகையிடும்படியான எண்ணத்தை சாத்தான் தாவீது ராஜாவின் மனதிலே தந்தான். அதன்படி தாவீது ராஜா இஸ்ரவேலை தொகையிடும்படி கட்டளையிட்டார். இது கர்த்தருக்கு பிரியமில்லாத செயலாக இருந்தது. எனவே இஸ்ரவேலின் மேல் வாதை உண்டானது. கொள்ளை நோயினால் இஸ்ரவேலரில் 70,000 பேர் மரித்து போனார்கள். இதை கண்ட தாவீது மிகவும் மனவேதனைப்பட்டு தேவனை நோக்கி, ஜனத்தை என்ன சொன்னவன் நான் அல்லவா? நான் தான் பாவம் செய்தேன், பொல்லாப்பு நடப்பித்தேன். இந்த ஆடுகள் என்ன செய்தது? என் தேவனாகிய கர்த்தாவே, வாதிக்கும்படி உம்முடைய கரம் உம்முடைய ஜனத்துக்கு விரோதமாயிராமல் எனக்கும் என் தகப்பன் வீட்டிற்கும் விரோதமாயிருப்பதாக என்றார். தாவீது கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளும் சமாதான பலிகளும் செலுத்தி விண்ணப்பம் பண்ணினார். உடனே வாதை நிறுத்தப்பட்டது. ஆம் பிரியமானவர்களே, நாம் எப்படிப்பட்ட பதவியில் இருந்தாலும் குற்றங்களை மறைக்காமல் அறிக்கையிடும் துணிவு வர வேண்டும், அதை சரி செய்யும் எண்ணம் வர வேண்டும். நம்முடைய தேசத்திலும் உயர் அதிகாரிகளிடமும் ஆளுகை செய்கிறவர்களிடமும் இப்படிப்பட்ட நற்குணங்கள் இருந்தால் நம் நாடும் நம் ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட முடியும். தேவன் இந்த ஆசீர்வாதத்தை நம் தேசத்திற்கும் தருவாராக. God bless you. Have a godly day.